ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் நியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து காபி டிவியோட ரிமோட் மாடல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப் சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமா இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் போயிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், லோடிங், அதுக்கப்புறம் அப்டேட்டிங் ஆப் இருக்குது. ஆப் வந்து அப்டேட்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ரிமோட் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட எக்ஸாக்ட் ரிமோட் மாடல் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இது வந்து உங்களோட ரிமோட் மாடல் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் யார் காபி டிவி மஸ்ட் பி டர்ன் டவுன் அண்ட் கனெக்டட் டு சேம் வைஃபை நெட்ஒர்க், மை டிவைஸ் இஸ் நாட் ஸ்மார்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ரிமோட் மாடல் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிமோட்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வந்து டிவிக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆனில் இருக்க டிவி வந்து ஆஃப் ஆகும், ஆஃப் இருக்க டிவி வந்து ஆன் ஆகும். ஸோ அது மூலமா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் ஐஆர் சென்சார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஐஆர் சென்சார் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இஃப் சப்போஸ் ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா இந்த சைட் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா மெயின் மெனு, ஆட் ரிமோட்ஸ் டு ஃபேவரேட், ஐஆர் எக்ஸ்டர்னல் ஐஆர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின் மெனு, ஆட் ரிமோட்ஸ் டு ஃபேவரேட், ஸ்மார்ட் டிவைஸ் மோட், வைப்ரேட், எக்ஸ்டர்னல் ஐஆர் இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஐஆர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூட உங்களோட மொபைலில் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக்னியூ.